கே சுபாஷ் அப்படிங்கிறதோட என் நண்பர் சுரேஷ் இன்னைக்கு மறைந்தாருங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தம். அற்புதமான மனிதர். அவருடைய இயக்கத்தை பற்றி, அவருடைய கதை சென்ஸை பற்றி பேசணும்னா, அவர் பாம்பேயில் கடந்த 5-7 ஆண்டுகளாக பணிபுரிந்து, அவருக்கு அங்கே வந்து ஸ்கிரிப்ட் டாக்டர்னே பாம்பேயில் பேர், ஸ்கிரிப்ட் டாக்டர், ஸ்டோரி டாக்டர். ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதை தயார் பண்ணி வச்சுருக்காரு, அந்த கதையை சொல்கிறாரு. சொல்லும் பொழுது அவருக்கு ஏதோ 2 இடத்துல இடிக்குதுன்னா சுபாஷை கூப்பிடுவாங்க. சுபாஷை கூப்பிட்டு, சார் கொஞ்சம் வந்து இந்த கதையை கேளுங்க, எங்கேயோ பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. இவர் உடனே போய்ட்டு, ஒன்று பண்ணுங்கள், இந்த இடத்துல ஒரு டாக்டர் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், அந்த டாக்டர் முன்னாலேயே வேறு ஏதாவது ஒரு மேட்டரை வச்சு இது பண்ணுங்கன்னு லிங்க் பண்ணி கொடுத்து அந்த கதையில் உள்ள சின்ன அந்த குழப்பத்தை கிளியர் பண்ணி கொடுப்பார். இதுதான் அவர் வந்து ஒரு கையாண்ட தொழில்முறைனே சொல்லலாம் லாஸ்ட் 5-7 இயர்ஸாக. அதை தவிர அஃப்கோர்ஸ் ஹிந்தியில் நிறைய அற்புதமான திரைப்படங்களுக்கு சமீப காலத்தில் கதை எழுதியிருக்காரு, யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சென்னை எக்ஸ்பிரஸ்ங்கிற அந்த ஷாருக் கான் மிகப்பெரிய படம் வந்து இவருடைய கதை. முதல்ல ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ன்னு அதை எழுதினார். அந்த சிறுகதையை எழுதி ஒரு 1.5 பக்கத்துக்கு எழுதி அதை தான் ரோஹித் ஷெட்டி எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சென்னை எக்ஸ்பிரஸ்ன்னு மாற்றி பண்ணார். அஃப்கோர்ஸ் என்டர்டெயின்மெண்ட், நிறைய படங்கள் ஹிந்தியில் பண்ணிகிட்டு இருந்தார், கதைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு அற்புதமான டெக்னீஷியன். ஹாலிவுட்னு அவ்வளவு விருப்பம், குறிப்பாக இயக்குனர் பிராண்டி பால்மாலாம் இவருக்கு ரொம்ப ஃபேவரட் டைரக்டர்ஸ். மார்ட்டின் ஸ்கார்சேசே, காட்ஃபாதர்னா உயிர், அந்த 3 படமுமே அவருக்கு வந்து அப்படி ஒரு உயிர். இயக்குனர் சுபாஷை பற்றி சொல்லணுன்னா ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லணும். ஒரு முறை ஒரு தொலைக்காட்சி பேட்டியில், சார் இந்த படங்களை பற்றி பேசுங்கன்னு சொல்லும் பொழுது, இவர் என்ன சொன்னார், நான் பண்ண ஒரு படம் நாயகன்னு அதில் வந்து அப்படின்னாரு. அந்த யார் கம்பேர் பண்ணாங்களோ அவங்க, சார் நீங்கள் பண்ணீங்களான்னு. ஆமாம் நான் பண்ணேன் சார். அது மிஸ்டர் மணிரத்னம் படம் இல்லைன்னு. இல்லை இல்லை, மிஸ்டர் மணிரத்னம் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்த கமல் சார், ஜனகராஜ், டெல்லி கணேஷ் இவங்களெல்லாம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். பின்னால் ஒரு சைக்கிளுக்கு போகிறாம்பாங்க, அப்புறம் 2 சேவல் இப்படி பறந்து போச்சு பார்த்தீங்களா, அப்புறம் ஒரு பூக்காரமாக வந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நாங்கள் டைரக்ட் பண்ணோம். அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர்ஸ் வந்து எங்களுக்கும் முக்கியமான வேலை இருக்குது, அதை நீங்கள் உணரணும் தான் இப்படி சொன்னேன். முன்னால் இருக்கிறது மட்டும் இல்லை, பின்னால் நாங்கள் அதெல்லாம் அந்த அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணதுனால தான் உங்களுக்கு வீனஸ் ஸ்டுடியோஸ் வந்து தாராவி மாதிரி காட்சி அளித்துச்சு. ஸோ அதுக்கு பெரிய பங்கு வந்து துணை இணை இயக்குனர்களது, இதை எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னாரு. ஸோ அவர் வந்து எந்த தொழிலை செஞ்சாலும் அதை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா, ஒரு ஹியூமரஸ் மேன், ட்ரமெண்டஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். எந்த ஒரு சீரியஸ் விஷயத்துலேயும் ஒரு சின்ன ஒரு காமெடியை கண்டுபிடிப்பார், பாசிட்டிவாக இருப்பார். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒரு நல்ல நண்பர். இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு நண்பர்கள் ரொம்ப குறைவு. நண்பர்கள் அப்படின்னா நிஜமான நண்பர்கள், அதில் ஒருவர் இன்றைக்கி போயிட்டார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவருடைய குடும்பம் இந்த மாபெரும் நட்டத்திலேருந்து எப்படி மீள போகிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு இந்த கடவுள் தான் அதுக்கு உண்டான மனோபலத்தையும் திடத்தையும் கொடுக்கணும். சினிமா இண்டஸ்ட்ரி பல ஜாம்பவான்களை இழந்திருக்கு. இவரோட அப்பாவே திரு கிருஷ்ணன் அவர்களே இழந்தது. அதனால் இண்டஸ்ட்ரி தப்பிச்சிடும். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. சுபாஷ் எங்கிருந்தாலும் வாழ்க.